குருபிரம்மா குருவேஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சுபகருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துக்கு திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை த்விதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூணு நிமிட வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் சரி இன்றைக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் என்ன செய்யலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சனிக்கிழமையில செய்யறதுக்கு இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்ற அதை எழுதி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காது காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 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 சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரு பிடித்த பொருள் சாப்பிடும்போது நம்ம அதை வந்து மனதுக்கு பிடிச்சி நம்ம அதை சாப்பிட்றோம் நம்ம மனதுக்கு பிடிச்சி சாப்பிடும்போது அது என்ன ஆகுது நமக்கு நல்லா விரும்பி சாப்பிடும்போது அது ருசித்து சாப்பிட்றோம் இல்லையா விருமண பொருளை சாப்பிடும்போது ருசித்து அதை ரசித்து சாப்பிட்றோம் அதே போல தான் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுவும் ஒரு நாள் செஞ்சுட்டு அதை நடக்கலை அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே நடக்காது ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது தொடர்ந்து செய்யணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோவில் கும்பாபிஷேகத்தோடு ஏன் அதை விட்டுடலாம்ல எதுக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை செய்கிறாங்க தினமும் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் எல்லாம் செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க சக்தி கிடைக்கணும்னு அதே போல தான் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்தால் அது நமக்கு நிச்சயமாக பலிதமாகும் சரி இப்பொழுது இன்று சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் நினைத்த வேலை நினைத்த கம்பெனியில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் சனிக்கிழமை இரவு சனி ஹோரையில் எள் இருக்குது இல்லையா அந்த எள்ளை வந்து என்ன பண்ணணுன்னா பரப்பிட்டு நடுவரலில் எந்த வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த கம்பெனியில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எழுதணும் எழுதி அந்த சனி ஓரையில் சாப்பிட்டால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த கம்பெனியினுடைய பெயரை கருப்பு துணியில் எழுதி பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மடித்து பேக்கெட்டில் சனி இது கூட சனி ஓரையில் தான் செய்யணும் அதுவும் இரவில் வரக்கூடிய சனி ஓரை இரவில் வரக்கூடிய சனி ஓரை சனிக்கிழமையில் எத்தனை மணிக்கு வரும் எட்டு டு ஒம்பது வரும் இரவு எட்டு டு ஒம்பது எப்பொழுதுமே ஒரு ஓரை அப்படின்னா காலை கணக்கு நம்ம எடுத்துக்கணும் காலை கணக்குனால் என்ன எந்த ஓரை எடுத்தாலும் முதல் ஓரை அந்த நாட்களுக்கான ஓரை இப்போ சனிக்கிழமைனா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி இதை எந்த கிழமையோனாலும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா ஈஸி இது நிறைய பேர் ஓரைன்னா எப்போ என்ன ஏதுன்னு ரொம்ப சிந்திப்பாங்க சிந்திக்கவே வேண்டாம் சிம்பிள் சரிங்களா அப்போது இரவு எட்டு டு ஒம்பது உங்களுக்கு சனி ஓரை வரும் அப்பொழுது அதை எழுதி சனி ஓரையில் எழுதி அதை சாப்பிட வேண்டும் அதே மாதிரி ஒரு கருப்பு துணியில் அந்த கம்பெனி பேர் என்ன வேலை நீங்கள் நினச்சிங்க அந்த வேலை கிடைக்குன்னா அதில் எழுதி சனி வாரையில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்று கூட செய்யலாம் அம்மன் கோவிலில் போய்ட்டு திருசூலம் வாங்கி வைக்கலாம் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று திரிசூலம் வாங்கி அந்த கோவிலில் நீங்கள் வைத்து விட்டு வந்தால் நீங்கள் நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூட்சமம் சரிங்களா சரி இதை எழுதி வச்சு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கும் சரி அடுத்தது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் விருச்சிக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் தனுசில் புதன் சுக்கரன் மாந்தியோடு இணைந்து இருக்கிறார்கள் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் குரு பகவான் மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரக பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் துலாத்தில் கேது பகவான் சரி இப்பொழுது நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா பொங்கல் கழித்து இந்த மாந்திரீக வகுப்பு போடப்படும் இதுக்கு புத்தகமும் கொடுக்கப்படும் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுக்கப்படும் யாரும் ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் அது எப்படின்றது யாருமே காட்ட மாட்டாங்க என்னுடைய வகுப்பில் வந்தவங்க வந்தவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன் தாந்திரிக வகுப்புலையே ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் பொங்கல் கழித்து இந்த மாந்திரிக வகுப்பு போடப்படும் முன்பதிவு செய்கிறவங்க பாதி பணம் கட்டி பதிவு செய்து கொள்ளுங்கள் இது நிறைய பேரெல்லாம் சேர்க்கலை பத்தே பேர் தான் எண்ணிக்கை அதில் வர நினைக்கிறவர்கள் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா எக்ஷினி வசியம் சொல்லி கொடுக்கப்படும் இந்த மாந்திரிக வகுப்பில் யக்ஷினி வசியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படும் விரும்புவோர் வரலாம் ஆனால் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன் தீயதுக்கு எதுவும் நான் சொல்லியே தரமாட்டேன் அதையே நான் சொல்லிடுறேன் அது நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது சரிங்களா பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காணப்படும் கணவன் மனைவி வசியம் காதலன் காதலி வசியம் தவறான உறவு பணவரவு கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சினை குடும்ப வசியம் செய்வினை பாதிப்பு எல்லா பிரச்சினைகளுக்கும் நூறு சதவீதம் தீர்வு தருகிறார் ஜெயாடிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நம்ம செல்வோம் முதலில் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வரவு இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தருணம் மனதில் சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனம் பக்தியில் செல்லும் கனவு தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அனுசரித்து சென்றால் மிகவும் நன்மையாக இருக்கும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் புதிய அனுபவம்லாம் கிடைக்கும் புதிய துறை சார்ந்த ஆர்வங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க அருகம்புல் மட்டும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு திசை வடக்கு திசை திசைன்னு ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் விலகும் கிருத்திக நட்சத்திர மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகமிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும் வாகன பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு உங்க செயல்பாடு இருக்க வேண்டும் செல்வ வளத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடு செயல்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள் அதே மாதிரி இன்றைய தினம் செலவினங்கள் கொஞ்சம் ஏற்படும் சகோதர வழியில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் தாய்மாமன் வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா கல்வித்துறை சார்ந்தவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி உயர் பதிவில் இருக்கிறவர்களாகட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் நன்மையாக இருக்கும் படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க வசம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பை தரும் மிருகசீஷ நட்சத்திரக்கார் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனதில் சிந்தனை நிறைய ஏற்படும் அதனால நிறைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிர்வாகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும் இணையதளம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கை மேம்படுத்துவதற்கான சில செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் கொஞ்சம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இன்றைய தினம் எதை எடுத்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி அதிர்ச இசை கிழக்கு திசை இசைன்னு ஒன்பதாம் மீன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் எல்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் நிறைய விரயங்கள் ஆகும் அதே மாதிரி செலவுகளும் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமை இன்னைக்கு நிறைய தேவை வியாபாரத்தில் மட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும் எதிர்பாராத சில தடைகள் மூலம் ஒரு சில விஷயத்தில் கால தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு சில பேர் வந்து மறைமுகமாக மறைமுகமா செய்வாங்க அந்த மறைமுகமான ஒரு செயல்பாட்டில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே தூர எரிஞ்சிடுங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும் அதே மாதிரி முதியவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருமணம் வர்கள் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு வேலை செய்தாலும் இன்றைக்கி பொறுமையோடு செய்யுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி விரலி மஞ்சளும் அருகம்புல்லும் சிறிய துண்டு பச்சை

சிம்மராசி நேயர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும் ஆபரணங்கள் மீதான முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க அதே மாதிரி உங்களை யாராவது புகழ்ந்தால் அதுக்கு செவி கொடுக்காதீங்க ஏன்னா அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் விவேகமான செயல்பாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் கலை சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கு கணவன் மனைவியுடைய புரிதலும் இருக்கணும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் முயற்சி செய்ய முடியாதது எதுவும் இல்லை ஒரு முறை காலரசிக்கு சென்று வாருங்கள் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில் போகிறவங்க அஞ்சு ஏலக்காய் எடுங்க அது கூட மூணு லவங்கம் சிறிய துண்டு பச்சை கருப்புரை வச்சு வெள்ளை பேப்பர்ல பொட்டலமாக கட்டி வச்சுக்கோங்க இன்னைக்கு அதிசயசே திசை அதிசயின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர் முதலீடுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உத்திரம் நட்சத்திரக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மனதில் ஒரு ஒரு சலனம் சலனம் அப்படின்னா சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா பத்தில் சந்திர பகவான் இருந்தாலே சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இனம் புரியாத ஒரு சலனம் மனதில் இருக்கும் எதிலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை ஏற்படும் அரசு சார்ந்த உதவியெல்லாம் கிடைக்கும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும் சங்கம் தொடர்பான படிகளில் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் போட்டிகளில் நீங்க பொறுமையோடு செயல்பட்டால் ஜெயிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் வியாபாரத்துல திறமையோடு செயல்படுங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் கணவன் மனைவிடையே நல்ல புரிதல் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை இனிதாக முடியும் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் காலகசிக்கு சென்று வாருங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி இன்றைய நாள் இனம் மனதில் ஒரு சலனம் ஏற்படும் அதற்கு வாய்ப்பை கொடுக்காதீர்கள் இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க ஒரு வெத்தலை எடுங்க அது அந்த வெத்தலையில ஒரு கொட்டை பார்க்க ரூபாய் காயின் கஸ்தூரி மஞ்சள் துண்டு ஒன்று வச்சு அப்படியே நான்காம் அடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி வச்சுக்கோங்க அது செய்ய செய்ய திசை அது செய்யணுன்னு ஐந்தாமின் அல்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் உதவி சிறப்பை தரும் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு ஒரு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காணப்படும் கணவன் மனைவி வசியம் காதலன் காதலி வசியம் தவறான உறவு பணவரவு கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை குடும்ப வசியம் செய்வினை பாதிப்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் இயற்கை சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைக்கூடும் அதே மாதிரி ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் உங்களுடைய சர்வதேச வணிகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த முயற்சிக்கு ஏற்ப லாபம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றவர் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக என்ற நாளில் இருக்குது கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துக்கோங்க கணவன் மனைவியுடைய புரிதல் நிறைய இருக்கணும் அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நெருப்பு சார்ந்த ஒரு வேலை செய்கிறவங்க அதே மாதிரி இந்த கல் சம்மந்தப்பட்டது கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்கிறவங்களாம் இன்னைக்கு ரொம்ப தன்னம்பிக்கையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க அசம்பு கொஞ்சம் எடுங்க அது கூட பச்சை கருப்பரை வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட செய்யக்குது சே திசை செய்யணும் நான்காம் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் கேட்டு நடந்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கைகூடும் விசாகம் நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனம் தேவை சந்திராசமும் இருக்கிறதுனால எதிலும் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சோர்வும் ஒரு விதமான ஒரு சோர்வு உடலில் ஏற்படும் அதே மாதிரி கால தாமதம் சில விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் நெருக்கமானவர்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பாரா சில நெருக்கடிகளால் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும் அதனால் சிந்தித்து அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசித்து வாங்குங்க குடுக்கல் வாங்கல கூட ரொம்ப நீங்க சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் இன்னைக்கு வணங்க வேண்டியது விநாயக பெருமான் வழிபாட்டை செய்யுங்க அதே மாதிரி தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளில போகிறவங்க ரொம்ப ஒரு செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தருணம் இருந்தால் மூணு தேங்காய் வாங்கி விநாயகருக்கு சூரக்கா விட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை கிழக்கு திசை இசையன் மூன்றாமே அதிர்சை நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதே சமயத்தில் இன்னைக்கு எந்த விதத்திலும் ஒரு நிதானத்தோடு அமைதியோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் சனி சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளெலாம் கைகூடும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க அடுத்த இனத்தவர் ஒரு அடுத்த பிறமொழி பேசுபவர்கள் அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் பயணங்களில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் உணவு சார்ந்த பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் விவாதங்கள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளில போறவங்க கொஞ்சம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அது கூட அருகம்பில் மட்டும் வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு அதிர்சை சே வடகுதிசேசேன்னு ஆறாமின் அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க சிறப்பாக இருக்கும் சிக்கனமாக செயல்படுங்கள் உங்கள் சேமிப்பு மேம்படும் பயணங்கள் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சேவை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சகோதரர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்கள் மனதில் எழும் எதிர்பார்த்த சில தனவரமின் மூலம் நெருக்கடிகள்லாம் குறையும் உடன் இருப்பவர்களிடம் கர்வமின்றி செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்திலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு மன மகிழ்ச்சி அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளில போறவங்க அஞ்சு ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி அது சரிசை கிழக்குது சிசைன்னு நான்காமே அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் மேம்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் அவிதம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உடல்ல ஒரு அசதி இருக்கும் ஒரு சோர்வு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் காரிய தாமதங்களை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியில கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் இன்னைக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு மருத்துவ செலவு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க தந்தையின் ஆதரவு உங்களுக்கு சில விஷயத்தில் பயன் கிடைக்கும் மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் ஏற்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் உள்ள சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் பகுத்தறிவோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் சாதகமாக இருக்கும் அதே சமயத்தில் பாரம்பரியம் தொடர்பான ஒரு தேடல் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கே இருக்குது உடல் அசதி ஏற்படும் ஒரு சோர்வு இருக்கும் மனதில் இனம் புரியாத ஒரு ஒரு கவலை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு நடப்பது நடக்கட்டும் நல்லவையாக நடக்கும்ன்ற மனதில் ஒரு உறுதியை வச்சுக்கிட்டு செய்யுங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாட்டு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில போறவங்க வெட்டி வேர் எடுங்க அது கூட ஒரு விரலி மஞ்சளும் சிறிய மஞ்சள் பச்சை கருப்புறம் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை மூன்றாம் மூன்றாமே நதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு புதிய ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு சதயம் நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்னைக்கு சமூக பணிகளில் இருப்பவர் நல்ல பெயர்லாம் கிடைக்கும் நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் உங்கள் மீதான இருந்து வந்த வதந்திகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய தடயங்கள்லாம் கிடைக்கும் புத்திசாலி தனத்தை கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கல்வி பணிகளில் ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சகோதர வழியில கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு தாயின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உட்காந்து பேசுங்க பிரச்சனை இருக்கா உட்காந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை விட்டு பேசுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க அருகம் இல்லடுங்க வெட்டி வேறிடுங்க அது கூட வசமும் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் நீ கதிசை சேவடகுதிசை அதிசயன்னு ஒன்பதாம் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஈடுபாட்டோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு துளைந்த பொருட்கள் அந்த தொலைந்த பொருட்கள் அதற்கு உண்டான தடயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக நூறு சதவீதம் தீர்வு காணப்படும் கணவன் மனைவி வசியம் காதலன் காதலி வசியம் தவறான உறவு பணவரவு கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை குடும்ப வசியம் செய்வினை பாதிப்பு எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது